ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பொட்டேட்டோ பஃப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். முக்கியமாக அவன் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் வச்சு பண்ணியிருக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாக நல்ல லேயர் லேயராக கடையில் கிடைக்கக்கூடிய பஃப்ஸ் போலவே இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். இது 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் உப்பு எல்லாமே மைதா மாவில் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்மளுக்கு அந்த மேல் மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கக்கூடிய பேக் பண்ண பப்ஸ் போல் வரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன்ல, இதே போல் நீங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் எடுக்கும். அது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எனக்கு வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான தண்ணி செலவாச்சு. உங்களுடைய மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். ஒரு 10 நிமிஷம் கை விடாமல் இது போல் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிட்டு இது போல் வச்சுருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். இது ஊறுற சமயத்தில் நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கொத்தளவுக்கு கொத்தமல்லி இலை வச்சுக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா கூட சேர்க்கலாம். கூடவே 1 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதனால் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னா கொஞ்சம் போல் எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா 3 உருளைக்கிழங்க குக்கரில் 4 விசில் விட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து இதை மசிக்க போகிறோம். அதுக்கு 1 பொட்டேட்டோ மேஷர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் கையில் கூட இதை நல்லா மசிச்சு விடலாம். இது மேஷர் இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக வேலை முடியும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு மசிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து நைஸாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது 1 உரமாக இருக்கட்டும். நம்ம வந்து ஸ்டஃபிங் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது 1 உரமாக இருக்கட்டும். இப்போ 1 கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா உருகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அதை நல்லா புரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி விழுது, அதை வந்து சேர்த்துருங்க. கொஞ்சம் இது சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும், கையில் எண்ணெய் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் அந்த மிக்சி ஜாரை லேசாக வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் உருளைக்கிழங்காக சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் ரொம்ப லிக்யூடாக இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அப்போ வந்து அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாயோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை சேர்த்துடணும். கையில் எடுத்துகிட்டு இது போல் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம கிளறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு 1 கரண்டி வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பப்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இதே ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் ஆலு பரோட்டா செய்யலாம், இல்லை கச்சோரி செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த ரெசிபி வேணாலும் செய்யலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து அப்படியே சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடக்கூட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த கொத்தமல்லி சாறு இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா ஒன்று போல் கலர்ற அளவுக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடிபிடிச்சிரும். இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங் வந்து நல்லா தயாராகிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சிடலாம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சிடணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸை ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டஃபிங்கும் தயார் பண்ணிட்டோம், மாவும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பூரி கட்டை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் போல் வரமாவு தூவிட்டு, அதாவது மைதா மாவு தூவிட்டு, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து இது போல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பீசஸாக இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 பீஸ் வந்து கிடைக்கும். கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒவ்வொரு உருண்டையையும் நம்ம ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம், அதாவது திரட்டி எடுக்க போகிறோம். எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக நம்ம திரட்டி எடுக்கணும். இப்போ எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக வச்சுட்டு கொஞ்சம் போல் மைதா மாவு தூவி தூவி நம்ம எப்பயும் பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் வந்து திரட்டுவோம்ல, அந்த மாதிரி நல்லா வந்து திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுகளையும் திரட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுருங்க. பாருங்கள் எல்லா மாவையுமே நம்ம இப்போ திரட்டி எடுத்தாச்சு, அதாவது எல்லா உருண்டைகளையும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மாவுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய், அது கரெக்டான ரேஷியோ. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெய் மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து பப்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு லேயர்ஸ் கிடைக்க போகுது. இப்போ நம்மளோட இந்த மிக்சர் தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பூரி கட்டையில் கொஞ்சம் போல் வந்து வரமாவு தேய்ச்சிக்கோங்க, அதாவது நார்மலான மைதா மாவு தேய்ச்சிட்டு நம்ம ஏற்கனவே திரட்டி வச்சுருக்கோம்ல பூரி சைஸுக்கு, அதில் ஒவ்வொன்றா எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல நெய் போல் ஒரு மிக்சர், அதை வந்து தடவிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இதுக்கு மேலே மறுபடிக்கும் ஒரு பீஸ் எடுத்து வைங்க. நம்ம திரட்டி வச்சுருக்கோம்ல அந்த மாவுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வைங்க. அப்புறம் அதுக்கு மேலேயும் இந்த நெய் போல் பண்ணி வச்சுருக்க மிக்சரை தடவணும். இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மிக்சரை தடவிட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பூரி போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் அந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை வந்து நம்ம தடவணும். இப்படி தடவிட்டே வர்றதுனால நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று அந்த லேயர் வந்து ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு கிடைக்கும். ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம், பேக் பண்ண போகிறது இல்லை. நிறைய பேர்கிட்ட ஓவன் இருக்காது, அதனால் நம்ம இன்றைக்கி எண்ணெயில் வந்து பொரித்து பண்ண போகிறோம். ஸோ லேயர்ஸ் வந்து நிறைய கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது கடைசி வரைக்கும் அந்த மீத இருக்க எல்லா மாவுக்குமே பண்ணணும். எண்ணெயில் பொரிக்கிறதுனா நார்மலாக எப்போதும் நம்ம எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி பொரிப்போம். ஒருவேளை நீங்கள் அவனில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 180°C ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணாமல் அவனில் பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவன் இல்லாதவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எல்லா மாவுலையுமே பண்ணியாச்சு. நம்ம இடையில அந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. கடைசியாக இது போல் மீதம் இருக்கிற எல்லா கார்ன்ஃப்ளவர் கலவையும் இதில் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கூட காற்று புகாத மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த லேயர் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும், ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். ஸோ இது போல் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அமுத்திட்டு மறுபடிக்கும் இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். இதை மறுபடிக்கும் இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பப்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த பீசஸ் வந்து பெருசாகவோ சின்னதாகவோ கட் பண்ணிக்கலாம். சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப மெல்லிசான சின்ன சின்ன பப்ஸ் கிடைக்கும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய பப்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து திரட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் தெரியுது. இதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணினோம். இப்போ ஒரு இதில் வந்து நான் எப்படி பப்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதே போல் தான் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நீங்கள் பண்ணணும்.
இந்த மாதிரி எடுத்துட்டு லேசாக அதுக்கு ஷேப் கொடுத்துட்டு உள்ளங்கை வச்சு நல்லா அமுத்துங்க. அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டை வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். பாருங்கள், உள்ளங்கை வச்சு இது போல் நல்லா அமுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இதில் வரமாவு தூவிட்டு, அதாவது மைதா மாவு தூவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா திரட்டி எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இதை கோதுமை மாவில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு தூவி கூட திரட்டலாம். இந்த ரெசிபியை நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், இல்லை பாதி மைதா பாதி கோதுமைன்னு பிரித்து கூட பண்ணலாம். அதாவது ஒரு கப் நம்ம மைதா போட்டோம்ல, அதுக்கு பதிலாக அரை கப் கோதுமை மாவு அரை கப் மைதா மாவு அந்த மாதிரி போட்டு கூட பிசைஞ்சு பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. அந்த லேயர்ஸும் பிஞ்சிடக்கூடாது, அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இதை நல்லா இது போல் உருண்டையாக திரட்டினதுக்கு அப்புறமா இதை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட மடித்து பண்ணலாம். நான் கடைகளில் வர மாதிரி ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணுறோம்ல, இந்த மீதம் இருக்க மாவை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு நல்லா வந்து சாப்பிட்லாம். அது வந்து நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்க்கு ஒரு பஃப் ஷீட் வந்து கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஒட்டிட்டு இது போல் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியமான அளவில் வைக்கிறேன். இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரங்களையெல்லாம் வந்து தண்ணி தொட்டு நல்லா தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுங்கள். நார்மலாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னா இது வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம்ல, அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் இடை இடையில் வந்து உள்ள தண்ணி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் கலவை செஞ்சு வச்சோம்ல அந்த கலவையை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து நார்மலாக தண்ணி அப்ளை பண்ணுறேன். தண்ணி தொட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே நம்ம தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அப்போ தான் நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இதை வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக நான் லேசாக அந்த ஓரங்கள் மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பப்ஸ் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது. இதுதான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கொண்டு வரும் அந்த பப்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பப்ஸாக உள்ளே சேருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோன்னா இது அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். அதே சமயம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோன்னா ரொம்ப டார்க் கலரில் ஆயிரும், கொஞ்சம் வந்து மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிடுங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளோட பஃப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா பப்ஸையும் பொறிச்சு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக தெரியுது. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம், இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மழை பெய்யும்போது சுட சுட இந்த பப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் இன்ட்ரா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.